வணக்கம் நண்பா. இன்றைக்கி வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரிய 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 ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி வந்துட்டு 1 மந்த்துக்கு மேலேயே ஆயிருக்கும். வந்துட்டு 1 மந்த்லாம் இருக்காது, ஒரு 3 வீக்ஸ் ஆயிருக்கும். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போட்டிருப்போம், ஒரு 1 மந்த் இருக்கும் கரெக்டாக பார்த்தோம்னா, கரெக்டாக 1 மந்த் இருக்கும். அண்ட் அந்த வீடியோ போட்டு ஏன் இத்தனை நாளாக வீடியோஸ் அப்லோட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, எனக்கும் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல, எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, அதோட வந்துட்டு நடுவில் சில ஃபோனில் டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்துருச்சு, அதனால வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியறது இல்லை. அண்ட் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு எல்லாத்தையுமே சால்வ் பண்ணேன். அண்ட் வந்துட்டு சாரி, நேற்று வந்து சால்வ் பண்ணேன், இன்றைக்கி வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு வேறு லெவலில் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ணிட்டேன், உங்களுக்கு வந்திருக்கும் இன்னும், ஓகேங்களா? இப்போ நான் ஷூட் பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம்ல, இந்த 100 சப்ஸ்கிரைபருக்கு முன்னாடி என்னென்னலாம் வச்சு வீடியோஸ் எடுத்தோம் அப்படின்றது அடுத்த வீடியோவில் வரும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்து வீடியோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிஸ்ட்டே எடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு இப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு 92 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்ச நாள் வீடியோஸ் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு 100 வீடியோ வந்துடும். 100 சப்ஸ்கிரைபர் முன்னாடியே ரீச் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 வீடியோஸ் வரப்போகுது, கூடிய சீக்கிரம் வந்துடும், ஓகேங்களா? இனிமேல் வந்துட்டு தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் ஆயிரும், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 100, அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 92, ஓகேங்களா? 92 வீடியோஸ். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா வந்துட்டு நான் வீடியோ டெய்லியும் எடுப்பேன், ஓகேங்களா? முன்னாடி வந்துட்டு வீடியோ டெய்லியும் எடுப்பேன், அதனாலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வீட்டில் வந்துட்டு ஒரு பிளேஸில் தான் நான் வீடியோஸ் எடுத்துகிட்ருந்தேன். முன்னாடி வந்துட்டு வெளியே எடுத்துகிட்ருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே எங்கள் சில ஒர்க்ஸ்லாம் அங்கே போயிட்டே இருக்கும், அவங்கள வந்துட்டு தடுத்து அவங்கள ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு வீடியோஸ் எடுப்பேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோஸ் வந்துட்டு தொடர்ந்து எடுக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் வந்துட்டு எடுக்காத, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கலாம்னா அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாளே வந்துட்டு எடுக்க முடியல, நிறையா இஷ்யூஸ் ஆகிடுச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு ரூமுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். நம்மளோட ஸ்டூடியோ வந்துட்டு ஸ்டூடியோ கிடையாது, ஷூட்டிங் பிளேஸ் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷூட் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃபில் தான் அடுக்கி வச்சுருந்தோம். அந்த ஷெல்ஃப் வந்துட்டு ஒரு இதான போயிடுச்சு. அந்த ஷெல்ஃபை வந்துட்டு திரும்பியும் இது ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரெக்கவரே பண்ண முடில, அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் வந்துட்டு வீட்டில் இருக்க வந்து எடுத்து வச்சுட்டாங்க. அண்ட் வந்துட்டு வேறு இதெல்லாம் வந்துட்டு பண்ணி பார்த்தேன், நிறைய இடத்துல வச்சும் பார்த்தேன், டஸ்ட்டு வந்துட்டு அது மேலே படிஞ்சிருது. இப்போ வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறதுனால நம்ம ஒரு சில டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 3 நாள் பக்கம் கூட வீடியோஸ் எடுக்காமல் விட்டுருப்போம். 3 நாள் பக்கம் வீடியோஸ் எடுக்க உண்டில் அப்படின்னா வேணாம் வந்துட்டு டஸ்ட்டு விழுந்துருது, அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் சில பிளேஸில் இருக்குது. ஒவ்வொரு பிளேஸில் ஒவ்வொரு திங்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டூடியோ டூராக உங்களுக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துர்லாம். அண்ட் வந்துட்டு ஸ்டூடியோ டூர், கரெக்டான ஸ்டூடியோ டூர் அப்படின்னா வந்துட்டு இப்போதைக்கு நம்ம ஸ்டூடியோ டூர் இங்கே வந்துட்டு செட் பண்ண முடியாது, இப்போதைக்கு செட் பண்ண முடியாது, ஓகேங்களா? செட்டும் பண்ணல, நான் ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா உடனே போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்குவேன், ஓகேங்களா? ஒரு இடத்துல உட்காந்துட்டு எடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். எடிட்டிங் பண்ணி அதே நாள்லேயே அதே
அதே நாளில் ஷூட் பண்ணி அதே நாள்லேயே அப்லோட் பண்ணுவேன். எல்லா வீடியோஸுமே அந்த நாள் எடுத்து அந்த நாள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் மட்டும்தான். ரொம்ப ஒரு பெரிய வ்ளாகு அப்படின்னா, ரொம்ப பெரிய வீடியோஸ் அப்படின்னா, இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக தான் போகணும் எனக்கு நினைக்கிறேன் வந்துட்டு. அதனால் இந்த வீடியோ வந்துட்டு இன்றைக்கே அப்லோட் ஆகுமா இல்லை நாளைக்கு அப்லோட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அண்ட் வந்துட்டு இன்றைக்கி மார்ச் 22 இல்லை இன்றைக்கி என்ன டேட்டு, இன்றைக்கி என்ன டேட்டு மறந்து போச்சியா? ஓகே, இன்றைக்கி என்ன டேட்டுன்னு மறந்து போச்சு. அண்ட் வந்துட்டு இன்றைக்கி என்ன டேட் அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எப்போது அப்லோட் ஆகுதோ அந்த நாளே கரெக்டாக கமெண்ட் பண்ணிடுங்க. வந்துட்டு இப்போ யாருமே கமெண்ட்ஸுமே பண்ண மாட்டீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேனல் க்ரோ ஆகிட்டுருக்கு. நான் ஒருத்தர்கிட்ட கூட இது வரைக்கும் நான் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் கேட்டதே கிடையாது. நம்ம சேனல் தானாகவே தான் ப்ரொமோட் ஆகிருக்கு, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் வந்துட்டு சில பேர்கிட்ட தான், அதாவது சொல்லியிருக்கேன் எங்கள் சொந்தக்காரங்கள்கிட்ட. அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு இந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு நிறையாவே இது பண்ணியிருக்கேன். அண்ட் நிறையா திங்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன்லாம் சொல்லவே முடியாது. வீட்டில் இருக்க திங்ஸ் மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்கேன். திங்ஸ் அப்படின்னா வந்துட்டு ட்ரைபாட் வாங்கியிருக்கேன், ஒரே ஒரு மொபைல் வாங்கினேன். சேனலுக்குன்னு அதுவும் வாங்கலை, ஆன்லைன் கிளாஸ் அந்த அதுக்கு பர்பஸ்க்கு வாங்கினது தான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் வச்சுட்டு தான் இருந்தேன். அந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு அது வந்து அப்போவே வந்துட்டு கொஞ்சம் ஓல்டு மொபைல் தான், ஓகேங்களா? அப்போவே வந்துட்டு ஓல்டு மொபைல்னா இப்போ எப்படி இருக்கும் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜில் தான் இருக்குது. சார்ஜ் வந்துட்டு டக்கு 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 டக்குன்னு வந்துட்டு குறையிறது, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையாவே வந்துட்டு அந்த மொபைலில் வந்துருக்கு. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி குவாலிட்டியான வீடியோஸ்லாம் கொடுக்க முடியறதில்ல. அந்த ஃபோனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த ஃபோன்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. இது உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இப்போ நான் ஷூட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஷூட் பண்ணி அந்த பிட் பிட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதாவது பாட் பாட்டாக வந்துட்டு வீடியோஸ் எடுத்து தானே கம்பைன் பண்ணி எடிட் பண்ணோம். அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பாட் பாட்டாக எடுக்கிற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு உடனே வந்துட்டு எடிட்டிங் பண்ணி முடித்தோடனே உடனே வந்துட்டு டெலீட் பண்ணிடுவேன். அந்த எடிட்டிங் ஃபுல்லாக பண்ண வீடியோஸ் மட்டும்தான் பென்ட்ரைவில் வந்துட்டு உடனே ஸ்டோர் பண்ணிடுவேன். உடனே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்லாம் அடுத்த நாள் ஸ்டோர் பண்ணுவேன். இல்லைனா அந்த ஃபோன்லேயே வந்துட்டு இருக்கும், எஸ்டி கார்டில் இருக்கும், அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்துட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கிற மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒப்போ A15. அண்ட் வந்துட்டு இங்கே இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு மொபைல் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இதுவுமே தான் ஒரு மொபைலு, இது நார்மல் மைக்ரோமேக்ஸ் மொபைல் தான், ஓகேங்களா? மைக்ரோமேக்ஸு. இதில் வந்துட்டு கண்டென்ட்ஸ் வந்துட்டு எழுதியிருப்பேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து இதில் கண்டென்ட்ஸ் தான் இருக்கும், வேறு ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்காது. இதில் அவ்வளோ சீக்கிரம் நெட்டெல்லாம் கூட கிடையாது, இதில் பார்த்திங்கன்னா நெட்டு கிடையாது. அண்ட் இந்த மொபைலில் தான் எடிட் பண்ணுறது, இப்போ ஷூட் பண்ணிட்டுருக்கேன் பார்த்திங்களா, அதே மொபைலில் தான் எடிட்டிங் பண்ணுவேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் சொல்லிருக்கிறபடி இல்லை. ஒரு ஸ்டூடியோவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்குக்குள்ளே தான் இருக்கும், அந்த அதுவும் தோல்ற மாட்டுற பேக் தான், ஓகேங்களா? தோல்ற மாட்டுற பேக் தான், அது வந்துட்டு வெளியே இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே சொல்லணும் அப்படின்னா ஒரு லைட் வந்துட்டு பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடியோக்குன்ட்டு வாங்கின லைட்டெல்லாம் கிடையாது, முன்னாடியே இருந்துச்சு, முன்னாடி வாங்கினது. அது வந்துட்டு இப்போ வரைக்கும் ஸ்டூடியோக்குன்னு வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒரு லைட் இருந்துச்சு, லைட்டிங் செட்டப் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் செட்டப் கொஞ்சம் ஓவராகவே நல்லாவே இருந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த லைட்டிங் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு வந்துட்டு ஒரு இடத்துல மாட்டியிருக்கு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு லைட்டு தான் இருக்குது, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த இதோ இந்த செட்டப் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 2 வீடியோஸ்க்கு தான் வந்துட்டு இந்த செட்டப் வந்திருக்கும். அதுக்கு மேலே அதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் வந்துட்டு சும்மாவே தான் பேசிகிட்டு இருப்பேன், அதாவது ஃபோனில் இருக்கிற இன்டர்னல் மைக்கில் தான் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பேன், இன்டர்னல் மைக்கில் தான் பேசிகிட்டு இருப்பேன். இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா மைக்கில் தான், இப்போது எக்ஸ்ட்ரா மைக்கு, அதுவும் மைக்கு கிடையாது, காலர் மைக்லாம் கிடையாது, வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் தான். இதோ
ஹெட்ஃபோன்ஸ் தான், ஹெட்ஃபோன்ஸ் தான் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீ என்னடா ரெண்டு பேர் பின்னாடி யாராவது கேமராமேனாக இருக்காங்களா, கேமராமேன் யாராவது பிடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. ட்ரைபாடில் வச்சுருக்கேன், ட்ரைபாட் கூடவே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது, அதாவது இந்த இதுக்குன்னே கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ட்ரைபாட் கூடவே கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்விட்சு இதில் தான் வச்சு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல இப்படி வச்சுக்குவேன், பேசி முடித்தோடனே டொக்குன்னு அமுத்திடுவேன், அது ஆஃப் ஆயிரும். இப்படி தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். முன்னாடி வந்துட்டு, அதாவது இது வாங்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு என் தங்கச்சி தான் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு அவளுக்கு வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காது. அதாவது யூடியூபே எனக்கு என் தங்கச்சிக்கு பிடிக்காது, பார்க்கறது பிடிக்கும் ஆனால் வந்துட்டு எடுக்கிறது வந்துட்டு பிடிக்காது. நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, அதாவது ப்ளாக் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, எடுக்கிறதே பிடிக்காது. இந்த சுவிட்ச் வந்ததுக்கப்புறம் நானே ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறது தான், நான் சுவிட்ச் வந்தோடனே பண்ணிக்கிறது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் சொல்லிக்கிறபடி இல்லை. நான் யூஸ் பண்ணுற திங்ஸ்லாமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ட்ரைபாட் லிங்க் கூட நான் தரேன், இது மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா லிங்க்கு தரேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் வந்துட்டு ஓகே, லாஸ்ட் எண்டிங் ஸ்கீனுக்கு வாங்க போயிடலாம். வேறு என்ன பேசுகிறதுக்கு இருக்குது சொல்லுங்கள். இப்போது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை நாள் வீடியோவாக இருக்கும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இருக்கும் கைஸ் இந்த வீடியோ. 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இருக்கும், அதுக்கு மேலெலாம் போகிறதுக்கு சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. அண்ட் வந்துட்டு அதுக்கு மேலே போன வீடியோஸ்லாமே வ்ளாக் வீடியோஸ் மட்டும்தான் போயிருக்கு. அதுக்கு மேலாம் வ்ளாக் வீடியோஸ் தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸ் ஆடு, அதுதான் பாப்புலர் வீடியோஸில் இருக்குது. இப்போது டாப் வீடியோஸ் எல்லாம் மறந்துட்டு பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்டு இதெல்லாம் சொல்லவே மறந்துட்டு பார்த்தீங்களா. நம்ம யூடியூப்க்கு ஜாயின் ஆன நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா August 27, 2020 இந்த நாள் தான் வந்துட்டு ஜாயின் ஆகியிருக்கோம். அதுவும் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் மட்டும்தான் போட்டிருக்கேன் வீடியோஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், ட்ரிக் ஷாட் வீடியோஸ்னு அப்லோட் பண்ணேன். அதாவது லைட்னிங் ட்ரிக் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலாக லைட்னிங் ட்ரிக் ஷாட்னு தான் இப்போ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரித்திக் சரண் G6 அப்படின்றதான் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எதுக்கு வச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்காக தான் வச்சிச்சு. அந்த நேம் வந்துட்டு ரித்திக் சரண் G6 அப்படின்னு வந்துட்டு ஸ்கூலுக்காக தான் வச்சிச்சு. அதே வந்துட்டு யூடியூப் சேனல் நேமாக மாறிச்சு. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 வீடியோஸா, இல்லை இல்லை இல்லை, ஒரு 20 வீடியோஸ் பக்கம் வந்துட்டு அந்த நேம் வச்சு தான் வந்துட்டு சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே வீடியோஸ் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு 20-25 வீடியோஸ்க்குள்ளே இருக்கும். அது வரைக்கும் வந்துட்டு லைட்னிங் ட்ரிக் ஷார்ட் ரித்திக் சரண் G6 அப்படின்ட்டு தான் இருக்கும். இப்போது ரீசன்ட் ஒரு 30 வீடியோஸ், அதுக்கப்புறத்து வந்த வீடியோஸ் எல்லாத்தினையுமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் காமன் 4, அதாவது MC4 வந்துட்டு இருக்கும். அண்ட் வந்துட்டு உன் பேர் என்னடா அப்படின்னு கேட்பீங்க நிறையா பேர். என் பேர் ரித்திக் சரண் தான், ரித்திக் சரண். அந்த ரித்திக் சரண் எல்லாம் எண்டில் வந்துட்டுமே சொல்கிற ரிஷ்ன்ட்டு, அதனடா ரிஷ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஆர் ரித்திக்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 லெட்டரை வந்துட்டு எடுத்துக்கோங்க, அதாவது RI. அப்புறமா சரணில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 லெட்டரை வந்துட்டு எடுத்துக்கோங்க, அதாவது HSH வந்துட்டு இந்த 2 லெட்டரையும், இந்த இதில் இருக்கிற 2 லெட்டர், இதில் இருக்கிற 2 லெட்டர் சரிங்க. இதோ இந்த தான் வரும், அதாவது ரிஷ் அப்படின்ட்டு வரும். இதான் வந்துட்டு நான் ரிஷ் அப்படின்ட்டு வச்சுருப்பேன். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, ட்விட்டர் வந்துட்டு டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப், இது நாலத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதோட அபவுட் பேஜில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரித்திக்